ஏ கே சொல்கிட்டல் தேன்ட்டி ஃபை உங்களோட பிசியில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சி டிரைவ் டி டிரைவ் இ டிரைவ் எஃப் ட்ரைவ்னு வந்து நிறைய ட்ரைவ்ஸ் இருக்கும் ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எஸ்எஸ்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டி டிரைவ் மட்டும் இருக்கும் இல்லைனா வந்து ஒரு இ டிரைவ் வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா எஃப் ட்ரைவ்ங்கிற ஒரு டிரைவ் வந்து தனியாக அலாட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் எக்ஸ்டர்னலாக வந்து இன்னொரு டிரைவ் உங்களுக்கு தேவைப்படுது இல்லை வந்துட்டு இருக்கிற டிரைவ் வந்து எனக்கு வேண்டாம் அந்த டிரைவை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் வந்துட்டு நான் இது கூட எஃப் டிரைவ் கூடயோ இல்லை இ டிரைவ் கூட இல்லை ட்ரீ டிரைவ் குடியோ வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதை வந்து நான் எனக்கு இந்த டிரைவ் தேவை இதை நான் வந்து டெலிட் பண்ணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேரெக்டாக பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் இந்த டிரைவ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்பீங்க ஸோ ஒரு சில பேர் வந்து அதுக்கு தனியாக சார்ஜஸ் எடுக்க மாட்டாங்க சில பேர் வந்து அதுக்கும் தனியாக சார்ஜ் எடுப்பாங்க ஸோ அப்படியே இருக்கும்போது இதெல்லாம் வந்து நமக்கு தேவையே இல்லை இதை வந்து நம்ம ஈஸியாக ஒரு ரெண்டே மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்மளோட டிரைவர் நம்மளே வந்து அலாட் பண்ணிக்கலாம் இது இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியாம இருக்குது ஸோ அதை எப்படி பண்ணுங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் பார்க்க முன்னாடி போல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கல டிஸ்லைக் பண்ணி ஏன் பிடிக்கலங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிரைவை வந்து ஸோ தனியாக பிரிக்க போகிறோம் ஸோ எந்த டிரைவை பார்த்திங்கன்னா டி டிரைவ் தான் வந்து நம்ம தனியாக ஸ்கிலிட் பண்ண போகிறோம் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஜிபி அப்ராக்சிமேட்டே பார்த்திங்கனா ஃபோர் பாயிண்ட் எயிட் சம்திங் ஃபார்ட்டி எயிட் சம்திங் வரும் ஓகே நம்ம வந்து இப்போ என்ன பண்ண பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி வேறு எதையோ வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு தனியாக ஒரு ஃபோட்டோ க்ளியேட் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து க்ரியேட் ஈஸியாக இருக்கும் நியூ ஃபோட்டோனே விட்டு ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் பேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு இதை நான் வந்து உங்களுக்கு பாஸ்வார்ட்வோர்ட் பண்ணி காட்டுறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரைவை வந்து ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் நம்ம டிரைவை வந்து ஃபார்மேட் பண்ணிடலாம் ஜ எதுக்கு நான் ஃபார்மேட் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களோட ட்ரைவில் இருக்கிற ஒவ்வொரு ஃபோல்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வைரஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அந்த வைரஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த ட்ரைவர் ஸ்பிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற வைரஸ் அதுலேயும் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் சில கரப்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு ஃபார்மேட் பண்ணிக்கோங்கன்னு வந்து சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஃபார்மேட் பண்ணிட்டுன்னா உங்களோட டிரைவ் வந்து சேஃபாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணால் ஜஸ்ட் இதை கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்து மை கம்ப்யூட்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொஞ்சம் ஜஸ்ட் நீங்கள் அதை க்ளிக் பண்ணிணுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஒரு டிஸ்க்கு காட்டும் ஸோ எண்ணில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்க் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒன் டிபி ஹார்ட் டிஸ்க் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி போட்டிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு வந்து ரெண்டு டிஸ்க்காக காட்டுது ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சே சேஞ்ச் பண்ண வேண்டிய அதாவது நம்ம ஸ்பிப் பண்ண வேண்டிய ட்ரைவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி ட்ரைவ் ஸோ இதுக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகே நம்மளோட டிரைவ் பார்த்தீங்கன்னா டி டிரைவ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஜிபி இருக்குது ஸோ ஆ இங்கே இருக்குது ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஜிபி இதுலேருந்து நம்ம ஸ்ப்ளிட் தனியாக எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட குரோமில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஜிபி டூ எம்பி கன்வெர்டராக யூஸ் பண்ணலாம் இல்லைனா உங்களுக்கே தெரியும் ஒரு ஜிபினால் வந்து ஆயிரம் எம்பிங்கிறதே வந்து எல்லாேருக்கும் காமனா தெரியும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐம்பது ஜிபின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஐம்பதாயிரம் எம்பி ஓகே இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுற ரெடி பண்ணணும் நம்ம ஏற்கனவே ஃபார்மேட் பண்ணியாச்சு சப்போஸ் ஃபார்மேட் பண்ணலைன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபார்மேட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த டிரைவர் ஸ்பிளிட் பண்ண போகிறீங்களோ அந்த டிரைவை வந்து நீங்கள் ரைட் க்ளிக் பண்ணிக்கோங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரிங் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைவ் ஃபிஃப்டி ஜிபி அதை நம்ம கொடுக்கணும் ஸோ இப்படி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி சேவ் கொடுத்துடணும் ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஜிபி வந்து தனியாக வந்து அலோட் ஆயிருச்சு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட்டி த்ரீ ஜிபி வந்து தனியாக வந்து நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆயிருக்கு ஸோ நீங்கள் மினிமைஸ் பண்ணி உங்களோட பீஸில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அது தெரியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம தனியாக அலோட் பண்ணலை ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து காட்டிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து நான் தனியாக ஸ்பிளிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் காட்டுறது பார்த்தீங்களா ஸோ இப்போ என்ன பண்ணால் இதை வந்து நம்ம தனியாக ஸ்பிளிட் பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ணுன்னா இப்படி உங்களுக்கு வந்து ஒரு கலர் வேரியேஷன் காட்டும் ஸோ இந்த மாதிரி பிளாக் கலர் வந்துட்டா இது வந்து தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு ஓகே இது நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ சாம்பிள் வால்யூங்கு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிஃப்டி ஜிபியில் வந்துட்டு எத்தனை வேணும் அது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எம்பி டூ ஜிபி ஜி ஜி கன்வெர்ட்டரில் போயிட்டு ஐ மீன் ஜிபி டூ எம்பி கன்வெர்ட்டரில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத அப்படியே அலர்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு இதோட டிரைவோட நேம் கேட்குது ஸோ அப்ராக்சிமேட்டாக ஜி டு நெக்ஸ்ட்டு ஆர்டர் பை ஆர்டராக தான் வரும் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் மவுடியும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் தேவையில்ல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்துட்டு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்கு ஸோ இது எல்லாமே தேவையில்ல நம்ம ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தனா போதும் உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ஃபிஃப்டி ஜிபி அலெக்ட் ஆயிடும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ வால்யூம் கொடுத்துருக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆயிடுச்சு ஸோ நம்ம வெளியே போய் பார்க்கலாம் ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு புது ட்ரைவ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இப்படி தான் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் ஓகேடா நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இப்போ நான் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரைவ் இருக்குது நான் ரெண்டுமே ஃபார்மேட் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் எனக்கு அதை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க ஸோ ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணலாம் ஏன்னால் இது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இந்த மாதிரி தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படி அதுக்கப்புறம் இது ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஓகே உங்களுக்கு ஏற்றமே வந்துட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ என்னென்ன ட்ரைவுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அது என்னென்ன ட்ரைவ்னா டி டிரைவ் அண்டு ஜி டிரைவ் இந்த ரெண்டு டிரைவ் தான் ஸோ ரெண்டுமே பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் ஒன்ஸ் ஃபார்மட் பண்ணிட்டீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு இப்படி கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெலிட் த வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வால் இருக்கும் அது ஜஸ்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்யூம் வந்து டெலிட் ஆயிரும் சப்போஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த டிரைவில் ஏதாச்சும் ஃபைல்ஸ் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலும் சேர்ந்து டெலிட் ஆயிரும் ஸோ அதனால் ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிளாக் ஸ்பேஸ் இருக்குது ஸோ எந்த டிரைவில் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன இதில் வந்து ஆட் பண்ண முடியாது அதாவது உங்களோட அந்த ஹார்ட் டிஸ்க் அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே எந்த இடத்துல எந்த ஸ்பேஸில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம எப்போலாம் வந்து டி டிவிலேயே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் சேம் அதே ப்ரொசீஜர் தான் ஜஸ்ட் ரைட் க்ளிக் பண்ணிக்கோங்க அண்டு எக்ஸ்டெண்ட் வால்யூம் போன டைம் ஸ்டிங் வால்யூம் கொடுத்தோம் இந்த டைம் வந்து எக்ஸ்டென்ட் வால்யூம் கொடுக்குறோம் ஸோ எக்ஸ்டென்ட் வால்யூம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க அண்டு சேம் ப்ரொசீஜர் தான் ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வேணுமா இல்லை அதுலேருந்து பாதி வேணுமாங்கிறது கேட்குது ஸோ இதெல்லாம் தேவையில்ல ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு 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 ஃபினிஷ்டு ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஜிபி வந்து இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு இப்போ நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்னடா அது செவன் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஜிபி ஆட் ஆயிடுச்சு ஏன்னால் என்ன சிக்ஸ் எயிட்டி செவன்லேயும் காட்டுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ ரெப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட் ஆயிடுச்சு ஸோ உங்களோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட் ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மள உங்களோட ட்ரைவை வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறது ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரி வேலை எல்லாமே பண்ண முடியும் அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் பக்கமும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சில கம்ப்யூட்டர் சென்டர்ஸ்கெல்லாமே கொடுக்குறீங்க கொடுக்குற தப்பு இல்லை இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே வந்து பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் டேரெக்டாக போய் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரை பார்த்து நீங்கள் அங்கே போய் பண்ணுறதுக்கு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு இது சிம்பிள் மேட்டர் தான் நீங்கள் வந்து ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் இப்படி போகிறீங்க உங்களோட டிரைவை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அந்த ட்ரைவரை வந்து ஃபார்மேட் பண்ணிக்கிறீங்க ஃபார்மேட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஐ கிளிக் பண்ணிட்டு அண்டு ஸ்டிங் வால்யூம் கொடுக்குறீங்க எம்பி டூ ஜிபி கன்வெர்ட் ஐ மீன் ஜிபி டூ எம்பி கன்வெர்ட்டில் போய் கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ ஸ்பேஸ் வேணுங்கிறது நீங்கள் தனியாக அலாட் பண்ணிக்கிறீங்க அலாட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு புது வால்யுமா வந்து இது இன்கேஸ் ஆக ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே பண்ணதில்லை ஜஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சிக்ஸ் அண்ட் மட்டும் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது ட்ரைவ் வந்து க்ரியேட் ஆயிரும் ஸோ இப்படி தான் வந்து நம்ம பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு அது ஜாயின் பண்ணணுனாலும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி தான் ரைட் கிளிக் பண்ண போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலிட் வால்யூம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பிளாக் கலராக சேஞ்ச் ஆயிரும் அதை வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ எந்த அளவுக்கு வந்து அதில் அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் வேணுமா அந்தளவுக்கு நீங்கள் வந்து அலாட் பண்ணிக்கலாம் இல்லை அந்த ஃபுல் ஸ்பேஸ்மே யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுக்கணும் நான் நம்புறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோ சந்திக்கிறேன் பை